வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வாராகிக்கு பூஜை செஞ்சுட்டு இலங்கையில ரெண்டு குழந்தைங்களுக்கு ஒரே நேரத்துல ஆபரேஷன் நடக்குது, அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாராகி அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அவங்களுக்காக அம்மாவுக்கு பூஜை செஞ்சு தீபார்த்தனை காமிச்சு நான் வேண்டிக்கிட்டு உங்ககிட்டயும் நான் அந்த பதிவை பகிர்ந்திருந்தேன். நீங்க எல்லாருமே கூட அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. அந்த வகையில இன்னைக்கு அந்த குழந்தைகள்ல அந்த பையன், அந்த சகோதரி, அந்த பையனோட சகோதரி இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த பையன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாரு. போயும் கொஞ்ச நாளைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தொடருது அப்படின்னு சொல்லி அவங்க தாயாரும் அந்த குழந்தையும் உங்களுக்கும் எனக்கும் வாராகி அம்மனுக்கும் நன்றி சொன்ன அந்த ஒரு பதிவை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது இதுதான் அம்மா வாராகி. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எது பெரிய மலையா, பெரிய துன்பமா நம்ம நினைக்கிறோமோ அது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சாதாரணமா அதை அதுல இருந்து நம்மளை விடுவிச்சு கூட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் இன்னைக்கு சேஃப்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மனது வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் பேசும்போது எனக்கு அவனை அப்படியே பக்கத்துல போய் இருந்து அவனை உச்சி முகர்ந்து நான் இன்னும் நீ நல்லா இருப்ப தங்கம், உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியல. நான் ரொம்ப தூரம், இதே எனக்கு சுத்தி கொஞ்சம் கொஞ்சம் பக்கமா இருந்தாலும் நான் நேர்ல போய் பார்த்திருப்பேன். அந்த அளவுக்கு அந்த பையனோட அந்த ஒரு ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வளர வளர இது எந்த ஒரு சம்பவமே மனதுல பதியாத அளவுக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையா அந்த குழந்தைகள் வளரணும். எந்த அளவுக்கு அந்த தாய் இன்னைக்கு வந்து அந்த குழந்தைகளை பாத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அந்த தாய்க்கு பெருமைப்படுத்துற விதமா அந்த குழந்தைகள் வளரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நல்லாசியோடு அவங்களுடைய நன்றியை நான் ஏன் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கும் சேர்ந்துதான் நன்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்கல ஒரு சில பேருனுடைய உண்மையான உள்ள வாழ்த்து இருக்கும் இல்லையா, அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, நிறைய பேர் அதை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அம்மா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு அவங்களுக்காக இந்த ஒரு பதிவு பாருங்க. மற்றபடி வாழ்த்து சொன்ன அந்த பையனை நல்லாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்ட எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அம்மா வாராகிக்கும் தலை குனிஞ்சு அவங்களுடைய பாதம் தொட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க. வணக்கம் அம்மா. நான் தான் அகிலன் அம்மா பேசுகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கோம்மா. இப்போ அகிலனுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கிறாரு. மகளுக்கு டிக்கெட் விட்டு அனுப்பிட்டாங்க. மகள் போயிட்டு ரெண்டு கிழமையே ஆயிடுச்சு. எனக்கு என் பிள்ளைகளுக்காக ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறீங்கண்ணா. கூடான கூட நன்றிங்கம்மா. இந்த மகன் படுத்துருக்கிறாரு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எனக்காக எங்கள் அக்காவுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அக்கா திக்கட்டி விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்குது, எனக்கும் நல்லா இருக்குது. பார்த்துட்டு டிக்கெட்லாம் விட்டு எனக்குமா ரொம்ப நன்றிம்மா. அப்புறமா மருந்தெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டாங்க. இப்போ டேப்லெட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பட்டை போட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அது கலட்டலை. அது மூலியமாக தான் மருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கிழமையில் டிக்கெட் வெட்டுறேன்னு சொன்னாங்க. டிக்கெட் வெட்டினாலும் நாங்கள் 3 மாதத்துக்கு கொழும்புல தான் இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளினிக் வரணும், வந்து வர காட்டணும். ரொம்பவே கவனமாக வச்சுருக்க சொல்கிறாங்க. விசபிஜ போயிடும்னு வெண்ட்டு வர அந்த ஒரு இதெல்லாம் குறைச்சி தான் அவருக்கு அந்த மாதிரி இதை செஞ்சுருக்குறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 மாதத்துக்கு நாங்கள் ஒரு இடம் ஒன்று வாங்கி தான், ஒரு வீடு ஒன்று வாங்கி தான் இருக்கணும். அங்கேயும் கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கணும். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மகனுக்கு பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறாரு. உங்களை என் பிள்ளைகளுக்கு ஒசரம் நீங்கள் எல்லாம் பூஜை பண்ணி மாமி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு நாங்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம். சொல்ல வார்த்தைகளில் என்கிட்ட இவ்வளோ ஒரு கஷ்டத்துலேயும் பிள்ளைங்க ரெண்டு பற்றியும் இந்த நிலைமையில் வச்சுக்கிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேன். நான் கஷ்டப்பட்டதோடு என் பிள்ளைகள் ரெண்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுருச்சு. அவங்களுக்கு இதோடு இந்த நோயெல்லாம் போயிடணும். அவங்க பெரிய அளவுக்குலாம் நல்ல முறையாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட நான் வாராயமாக்கிட்டு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணதுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிம்மா. நன்றி, வணக்கம் அம்மா.